செட்டிநாடு கிரேவி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்பிடு பைப் சாம்பத். சிவகண்ணன் காடை செட்டிநாடு கிரேவி வீட்டிலே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றதுன்றதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒன்னு ஒன்னு அளவு சொல்லி தான் பண்ணிருக்கோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். காடைய சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். தேங்காயை உடைச்சி பால் எடுத்துக்கலாம். ஆறு காடைக்கு உண்டான அளவு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இதுவே நீங்க மூணு காடை சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மசாலாலேருந்து பாதி அளவு எடுத்துக்கங்க. சின்ன சின்னதாக மேலே கீறி விட்டுக்கலாம். அப்போதான் நல்லா மசாலா இறங்கி வெந்து வரும். சும்மா லைட்டாக இப்படி ஒரு ரெண்டு கோடு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா போதும். இந்த அளவுக்கு நம்ம கீறி விடணும். செட்டிநாடு கிரேவி அப்படின்னாவே எப்போவுமே நம்ம அடி கனமான இரும்பு கடாய் எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஏன் அப்படின்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும், பற்ற வச்சிடலாம். 100 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கோம், ஊற்றிடுவோம். தாளிக்கிறதுக்கு 1 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 5 கிராம்பு இவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, தாளிக்கு போடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க போகிறோம். 100 கிராம் பூண்டும் 50 கிராம் இஞ்சியும் நல்லா நம்ம இடித்து வச்சுருக்கோம். அரைச்சி போடக்கூடாது, இடித்து தான் போடணும். அப்போ தான் செட்டிநாடு ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாக நம்ம கிள்ளி வச்சுருக்கோம், இதையும் இது கூடவே சேர்த்து. போடுறாங்க ராகுல் சம்பர்கான். அந்த காலத்தில் பெரிய வெங்காயம் நம்ம கிட்ட கிடையாது, சின்ன வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு. ஓ, அதனால சின்ன வெங்காயம் பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது சின்ன வெங்காயில் சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். ஆமாம் சம்பர்கான், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். சம்பர்கான் தக்காளி போடுங்க. நாட்டு தக்காளி அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஆப்பிள் தக்காளினா 200 கிராம் போட்டுக்கங்க. போட்டுங்க சம்பர்கான். இப்போ இந்த தக்காளி சேர்த்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோன்னே அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, இந்த தக்காளி போட்டோன்னே அப்படியே மேலே கலந்து வந்துடும். சின்ன வெங்காயம் தக்காளி வணங்கி வரும்போது சூப்பர் மனமாக இருக்குதுங்க. அது கூட கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே சாப்பாடோடு சாப்பிட்டோம்னா அடாடாடா பிச்சுக்குங்க. வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. எந்த அளவுக்கு நம்ம வதக்கி வரோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா 25 கிராம் கறி மசாலாவும் 20 கிராம் மல்லித்தூளும் சேர்க்கணும். சேர்த்துடலாம். மசாலாவில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா பாருங்கள், நல்லா அப்படியே உருண்டு திரண்டு வந்துருச்சுன்னு வாங்கல, அது இந்த மாதிரி தான். இந்த டைம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி 2 டைம் அதுலேருந்து பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் அது மட்டும்தான் ஊற்ற போகிறோம், தண்ணி கிடையாது. தேங்காய் பால் ஊற்றிடலாம், அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான், நல்லா கண்டு. தேங்காய் பால் ஊற்றுனோன்னா அதோடய கலர் பாருங்கள்,
அப்படியே நம்மளுக்கு வேற கலர்ல இருக்கு. தேங்காய் பால் ஊத்தியாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டாதான் செட்டிநாடு ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தேங்காய் பால் லைட்டாக நம்மளுக்கு கொதி வந்த உடனே நம்ம காடையை போட்டுடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காடையை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரஃப்பாக ஆரம்பிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம்னா உடனே வேக ஆரம்பிச்சிடும். கொதிச்ச உடனே போட்டுடலாம். ரொம்ப பேர் கேட்பீங்க, இதில் மஞ்சள் தூள் போடலையே, இதில் மிளகாய் தூள் போடலையேன்னு கேட்பீங்க. கறி மசாலாவில் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், அதனால் மஞ்சள் தூள் தேவையில்லை. மிளகாய் தூள் நம்ம போட தேவையில்லை, வரமிளகா போட்டிருக்கோம், அந்த காரமே போதுமானது, அதனால் மிளகாய் தூளும் போட தேவையில்லை. நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் தான் நம்ம காடை சேர்க்கணும். ஒவ்வொரு காடையாக சேர்த்துக்கலாம். மாதிரி உள்ளே போட்டோடனே அப்படியே நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் அப்படியே கலர் மாறிடுச்சு. பாருங்கள் இன்னும் ஒரு கால் மணி நேரம் நம்மளுக்கு காடை சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சென்டரில் மட்டும் நம்ம லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். காடையே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். வேக 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 நல்ல ஒரு மணம் இருக்குது. பாருங்க காடை நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு வேக வைக்கணும். காடையை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வத்தி கெட்டியான கிரேவி பதத்தில் நம்மளுக்கு வந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு காடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனல் டச்சு ஒரு தாளிப்பு போடணும். என்ன தாளிப்பு அப்படின்னு பாருங்கள். இதுக்கு மேலே லைட்டாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியதுதான். நீங்கள் சொல்கிறேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு அளவா, அது கூடவே கருவேப்பிலை உருவி போட்டுக்க வேண்டியதுதான். போடுங்க சம்பவம். டேடா சூப்பராக தயாராகிடுச்சு. வேகமாக சாப்பிடணுமே காடையே. ஆ காடை செட்டிநாடு கிரேவி. நம்ம என்ன சமைச்சாலும் லாஸ்ட்டாக நம்ம தாளித்து போடுறதுலே ஒரு தனி சுவை இருக்குங்க. கறியை பாருங்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒத்த பீஸாக இருந்தாலும் பெத்த பீஸாக வந்திருக்குது. அப்படியே கடிப்போம். பெத்த பீஸ் சூப்பர். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.